மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம TNPSC ல 2020ஆம் ஆண்டு 3 எக்ஸாம் நடந்திருக்கு. அந்த 3 எக்ஸாம்ல இருந்து கான்ஸ்டிடியூஷன் பார்ட்ல என்னென்ன क्वेश्चंस கேட்டிருக்காங்க, டோட்டலா ஒரு 30 क्वेश्चन இருக்கும். ஒரு எக்ஸாமுக்கு 10 क्वेश्चन கேட்டிருக்காங்க. அந்த क्वेश्चंस மட்டும் வரிசையா பார்க்கலாம், வித் ஃபுல் டீடைலா பார்க்கலாம். ஓகேங்களா, வாங்க உள்ள क्वेश्चनக்கு போலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க அப்படினா, எத்தனை பஞ்சாயத்து அமைப்புகளின் பணிகள் 73வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது? எத்தனை பணிகள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் நமக்கு தெரியும், 29 பணிகள். ஓகேங்களா, 29 பணிகள் வந்து 73வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. எதை பற்றினது? பஞ்சாயத்து அமைப்புகள் பற்றியது. இதே 18 பணிகள் வந்து 74வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் நகராட்சியை பற்றினது, நகராட்சியை பற்றி சொல்கிறது 18 பணிகள். இதே இங்கே நகராட்சி 74வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படி கேட்டிருந்தாங்கன்னா இதுக்கு 18 ஆன்சர் வரும். இந்த கொஸ்டினுக்கு வந்து 29 தான் ஆன்சர். இப்போ நம்ம பஞ்சாயத்தை பற்றி பேசிக்காக சில டீட்டெயில்ஸ் மட்டும் பார்க்கலாம். ஓகேங்களா, நமக்கு தெரியும் ஃபஸ்ட்டு பஞ்சாயத்து எங்கே உருவாக்குனாங்க, எந்த ஸ்டேட்டில் உருவாக்குனாங்க, யார் எந்த பிரதமர் வந்து உருவாக்குனாரு அப்படிங்கிறது தெரியும். ஓகேங்களா, ஒரு சும்மா ஒரு ரீகால் மட்டும் பார்த்துக்கலாம். 1959ஆம் ஆண்டு ஜவஹர்லால் நேரு அவர்களால் ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள நாகூர்னு சொல்லுவாங்க, அல்லது நகரில் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஓகேங்களா, நாகூர்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா நகரில் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. 1959 ஜவஹர்லால் நேரு அவர்களால் ராஜஸ்தான் மாநிலம் நாகூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் ஃபஸ்ட்டு பஞ்சாயத்து இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்டது. ஓகேங்களா, அதுக்கடுத்தது ஏபியில் கொண்டு வந்தாங்க. புரியுதுங்களா? அடுத்தது தமிழ்நாடு வந்து 2 அடுக்கு முறையையும் மேற்கு வங்காளம் 4 அடுக்கு முறையையும் ஏற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிறத சும்மா ஒரு ரீகாலில் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு, இப்போ பஞ்சாயத்து நம்ம அரசியலமைப்புக்கு வந்தோன்னா பஞ்சாயத்தை பற்றினதான ஆர்டிக்கல் எது அப்படின்னு பார்த்தா, அரசியலமைப்பு உருவாக்குனப்போ ஆர்டிக்கல் 40 வந்து பஞ்சாயத்தை பற்றி பேசும். ஓகேங்களா, 40 எந்த பகுதிக்கு கீழே இருக்குன்னு நமக்கு தெரியும். 4வது பகுதிக்கு கீழே இருக்கிறது 40வது ஆர்டிக்கல். ஓகேங்களா, 4வது பகுதிக்கு கீழே இருக்கிறது அரசு கொள்கையின் வழிகாட்டும் நெறிமுறைக்கு கீழே இருக்கிறது இந்த 40வது ஆர்டிக்கல். ஓகேங்களா, அடுத்தது பகுதிக்குன்னு பார்த்தோன்னா பகுதி 9, 9A, 9B, இதை பற்றி நம்ம இன்னைக்கு பார்ப்போம். 9 வந்து பஞ்சாயத்தை பற்றி பேசுறது, 9 பஞ்சாயத்தை பற்றி பேசுகிறது, 9A வந்து நகராட்சியை பற்றி பேசக்கூடியது, பகுதி 9A நகராட்சியை பற்றி பேசக்கூடியது. 9B வந்து கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, அதாவது கூட்டுறவு சங்கங்களை பற்றி பேசக்கூடியது. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு இந்த பஞ்சாயத்தில் 243 முதல் 243 முதல் 243 இருக்கும், அழிச்சிடலாம். 243 முதல் 243 வந்து பஞ்சாயத்தை பற்றி பேசக்கூடியது. அடுத்தது நெக்ஸ்ட் 243B to P to 243 ZG. ஓகேங்களா, ஒரு வீடியோவில் நான் GZன்னு போட்டிருப்பேன், அது தப்பு, ZG. ஓகேங்களா, 243 ZG வந்து நகராட்சியை பற்றி பேசக்கூடியது. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு அட்டவணை அப்படின்னு பார்த்தோன்னா அட்டவணையில் 11வது அட்டவணையும் 12வது அட்டவணையும், 11வது அட்டவணை பஞ்சாயத்தை பற்றியதும் 12வது அட்டவணை வந்து நகராட்சியை பற்றியதும் பேசக்கூடிய அட்டவணைகள். ஓகேங்களா, 11வதும் 12வதும் எப்போ சேர்த்தாங்க அப்படின்னா 73 மற்றும் 74வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் சட்ட திருத்தத்தின்படி 1992, 73 and 74 1992ஆம் ஆண்டு சட்ட திருத்தத்தின்படி சேர்க்கப்பட்ட அட்டவணைகள். ஓகேங்களா, வேறு என்ன இந்த இதில் இருக்குது? பஞ்சாயத்தை பற்றி பேச, அதுதான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பஞ்சாயத்தை பற்றி பேசக்கூடிய அமைப்பு பணிகள் வந்து 73வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தில் குறிப்பிட்டுள்ள பணிகள் எத்தனை பணிகளை பற்றி இந்த 73வது சட்ட திருத்தம்னா 29 பணிகளை பற்றி பேசுது. நகராட்சிக்கு வந்து 18 பணிகளை பற்றி பேசுது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வேறு என்ன இருக்குன்னா 3 முறை பஞ்சாயத்து, அதாவது 3 tiers பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, என்னென்ன அப்படின்னு நமக்கு தெரியணும்ல. கிராமம், இடைநிலை மற்றும் மாவட்டம். கிராமம், இடைநிலை, மாவட்டம். இந்த இடைநிலை இருக்கு இல்லைங்களா, இந்த இடைநிலைக்கு ஒரு ஸ்டேட்டில் 20 லட்சத்திற்கும் கீழ் மக்கள் தொகை கொண்ட மாநிலத்தில் வந்து இந்த இடைநிலை பஞ்சாயத்து அமைக்க மாட்டாங்க. இது வந்து பல கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. 20 லட்சத்திற்கும் கம்மியாக குறைவாக உள்ள மாநிலத்தில் வந்து இடைநிலை பஞ்சாயத்தை வந்து அமைக்க மாட்டாங்க. ஓகேங்களா. இந்த பஞ்சாயத்திற்காக இதுவரைக்கும் அமைக்கப்பட்ட குழுக்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பல்வந்த்ராய் மேத்தா குழு, 4 குழு இருக்குது. பல்வந்த்ராய் மேத்தா குழு, அசோக் மேத்தா குழு, ராவ் குழு, நெக்ஸ்ட்டு சிங்வி குழு. இந்த சிங்வி குழுவோட ரெக்கமெண்டேஷனில் தான் 73 மற்றும் 74வது சட்ட திருத்தம் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. எப்போ 1992ஆம் ஆண்டு 1992ஆம் ஆண்டு யார் பிரதமராக இருப்பா? நரசிம்மராவ் அவர்கள் வந்து பிரதமராக இருந்திருப்பார். 91லேருந்து 96 வரைக்கும் அவர் தான் பிரதமராக இருந்திருப்பார். இந்த பல்வந்த்ராய் மேத்தா குழு இருக்கு இல்லைங்களா, இது எப்போ அமைச்சாங்க? 1900 இந்த பல்வந்த்ராய் மேத்தா குழு 1957 அமைச்சிருப்பாங்க. அடுத்தது அசோக் மேத்தா குழு. அசோக் மேத்தா குழு 1977ஆம் ஆண்டு அமைச்சிருப்பாங்க. அடுத்தது ராவ் குழு. ராவ் குழு வந்து 1985ஆம் ஆண்டு அமைச்சிருப்பாங்க. அடுத்தது சிங்வி குழு 1986, அதுக்கு அடுத்த வருஷமே அமைச்சிருப்பாங்க. ஓகேங்களா. ராவ் குழு அமைச்சா அடுத்த வருஷமே அமைச்சிருப்பாங்க சிங்வி குழு. இதுக்கு ஃபுல்லாகவே ஷார்ட்கட் நம்ம பல வீடியோவில் பார்த்துருக்கோம். பல்லு மேலே ராசி, பஞ்சாயத்தில் பல்லு மேலே ராசி போட்டு பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். பல்லுனா பல்வந்த்ராய், மேலனா மேத்தா, ராசினா ராவ் குழு, சீனா சிங்வி குழு. ஓகேங்களா. பல்லு மேலே ராசி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அந்த 4 குழுவையும். இயர் முக்கியம், 57, 77, 85, 86. ஓகேங்களா. பஞ்சாயத்திற்காக அமைக்கப்பட்ட 4 குழுக்கள். அடுத்தது பஞ்சாயத்து ராஜ்யத்தின் மகாசாசனம் அப்படின்னு யாரோட அறிக்கையை சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த பல்வந்த்ராய் மேத்தா இருக்காருங்க இல்லைங்களா, இவரோட அறிக்கையை தான் சொல்லுவாங்க. பஞ்சாயத்து ராஜ்யத்தின் மகாசாசனம் ஏற்கனவே ஒரு TNPSC எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. பஞ்சாயத்து ராஜ்யத்தின் மகாசாசனம், பஞ்சாயத்து ராஜ்யத்தின் மகாசாசனம் யாரு? பல்வந்த்ராய், ஃபர்ஸ்ட் அமைக்கப்பட்ட பல்வந்த்ராய் மேத்தா குழு தான், குழுவோட அறிக்கை தான் பஞ்சாயத்து ராஜ்யத்தின் மகாசாசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. பஞ்சாயத்து ராஜ்யத்தோட தந்தை யாரு அப்படின்னு கூட கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா. பஞ்சாயத்து ராஜ்யத்தின் தந்தை யாரு? இது அதே பல்வந்த்ராய் மேத்தா தான். ஓகேங்களா. பல்வந்த்ராய் மேத்தா தான் பஞ்சாயத்து ராஜ்யத்தின் தந்தை. அதே உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை யாருன்னு கேட்டால் ரிப்பன் பிரபுன்னு சொல்லணும். ரிப்பன் எங்கள் அப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை வந்து ரிப்பன் பிரபு. பஞ்சாயத்து ராஜ்யத்தின் தந்தை யாருன்னா இந்தியாவில் பல்வந்த்ராய் மேத்தா அவர்கள். ஓகேங்களா. இது வரைக்கும் ஓரளவுக்கு ஆர்டராக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வேறு என்ன இதில் இருக்குன்னா அந்த 73, 74வது அமெண்ட்மெண்ட்டை பற்றி பார்க்கலாம். 73, 74வது அமெண்ட்மெண்ட்டு 1992ஆம் ஆண்டு டிசம்பர் 22ல் லோக்சபாவில் லோக்சபாவில் அந்த தீர்மானத்தை பாஸ் பண்ணுவாங்க. அதே டிசம்பர் 23 வந்து 1992 டிசம்பர் 22 லோக்சபாலையும் 23 வந்து ராஜ்யசபாலையும் பாஸ் ஆகும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 1993 தான் குடியரசுத் தலைவரோட ஒப்புதல் பெறும். 1993ல் தான் குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் பெறும். ஓகேங்களா. எப்போ? ஏப்ரல் 20ல், 20ன்னு ஒரு சில புக்கில் இருக்குது, 24ன்னு ஒரு சில புக்கில் இருக்குது. ஓகேங்களா. எது கரெக்டோ அதை பார்த்து அடிச்சிடணும். 20, 24, 1993 ஏப்ரல் 20 அப்படி இல்லைன்னா 24 ஓகேங்களா. ஒரு சில புக்கில் வந்து ஹையர் ஸ்டடீஸ்லாம் 24ன்னு இருக்குது, 10th அந்த லெவல்லாம் 20 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. 1993 ஏப்ரல் 20 குடியரசுத் தலைவரோட ஒப்புதல் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கடகடன்னு இப்போ ஃபஸ்ட்லேருந்து பார்க்கலாங்களா ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ஆர்டிக்கல்னு பார்த்தா 40 பேசுது, ஆர்டிக்கல்னு பார்த்தா 40வது ஆர்டிக்கல் வந்து பஞ்சாயத்தை பற்றி பேசுது, அடுத்தது 9A பேசும், அடுத்தது 9B நகராட்சி பற்றி பேசும், அட்டவணைன்னு பார்த்தா 11, 12 பேசும், 73, 74வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட்டு. நெக்ஸ்ட்டு வேறு என்ன இதில் இருக்குது, இதில் வந்து இது ரெண்டுக்கும் ஆர்டிக்கல்னு பார்த்தா 243 இஜட்ஜி. நெக்ஸ்ட்டு ஓரளவுக்கு பஞ்சாயத்தை பற்றி, சப்போஸ் உங்களுக்கு பஞ்சாயத்தை பற்றி இன்னும் சரியாகவே புரியலை அப்படின்னா நம்ம பல வீடியோ பண்ணியிருக்கோம், ஏற்கனவே கான்ஸ்டியூஷன் பார்ட்டாக பண்ணியிருக்கோம், அதில் ஒரு பார்ட்டில் வந்து பஞ்சாயத்தை பற்றி ஃபுல் டீட்டெயிலாகவே நான் பேசியிருப்பேன் ஓகேங்களா. அது வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், கண்டிப்பாக வேணும் இன்னும் எக்ஸ்ட்ரா பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா கீழே பாருங்கள் ஓகேங்களா, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். நெக்ஸ்ட்டு உங்களுக்கான ஒரு கொஸ்டின், என்ன கொஸ்டின் அப்படின்னா இது வரைக்குமே ஸ்டில் டேட்டு இந்தியாவில் எந்த மாநிலங்களில் வந்து பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு வந்து இன்னமும் ஏற்படுத்தப்படவில்லை ஓகேங்களா. மாநிலமாக இருந்தாலும் சரி, இல்லை யூனியன் டெரிட்டரிஸாக இருந்தாலும் சரி, யூனியன் பிரதேசங்களாக இருந்தாலும் சரி, எந்த மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசங்களில் இன்னும் பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு வந்து ஏற்படுத்தப்படவில்லை ஓகேங்களா. இதுதான் உங்களுக்கான கொஸ்டின். இது மாதிரி உங்களுக்கான கொஸ்டின் ஒரு 10 கொஸ்டின் வச்சுருக்கேன் ஓகேங்களா. அந்த கொஸ்டினை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இந்த ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா 2003 இந்திய அரசாங்கம் யாருடைய தலைமையில் அதிகார வர்க்கத்தினருக்கான குழுவை அமைத்தது? அதிகார வர்க்கத்தினருக்கான குழுனா நீங்கள் வேறு யாராவது இந்த பணக்காரங்க அது மாதிரி நினச்சிக்காதீங்க, சிவில் சர்வெண்ட்டுக்காக ஒரு குழு அமைச்சிருப்பாங்க ஓகேங்களா. யார் அப்படின்னா சுரேந்திரநாத் பானர்ஜி ஓகேங்களா. சுரேந்திரநாத் பானர்ஜி 2003 அமைச்சது, இப்போ 2020 நடந்த கொஸ்டின் ஓகேங்களா. 2020 நடந்த கான்ஸ்டியூஷனில் கேட்டிருக்காங்க ஒரு எக்ஸாம், மூணே எக்ஸாம் தான் இது வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்ணியிருக்காங்க 2020 நீங்கள் போய் வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த 3 கொஸ்டின் பேப்பரும் இருக்கும் ஓகேங்களா. எடுத்து செக் பண்ணி பாருங்கள், இந்த கொஸ்டின் கண்டிப்பாக இருக்கும் ஓகேங்களா. 2020 நடந்த 3 கொஸ்டின் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். யார்? சுரேந்திரநாத் ஓகேங்களா. சுரேந்திரநாத் மறந்துடக்கூடாது. நெக்ஸ்ட்டு இதுதாங்க நம்ம அகாடமி ஓகேங்களா. கசடர கற்க அப்படிங்கிறதா நம்ம அகாடமி. இந்த பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். இந்த கசடர கற்க அப்படிங்கிற லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம யூடியூப்க்கு அது எடுத்துகிட்டு போகும் ஓகேங்களா. உங்களுக்கு ஏதாவது டவுட்டு, ஏதாவது காண்டாக்ட் பண்ணணும் எங்களை அப்படிங்கிற மாதிரி இருந்தால் இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம், இல்லைன்னா உங்கள் சஜஷன் எதாக இருந்தாலும் கொடுக்கலாம். இது ஒரு ஃப்ரீ ஆன்லைன் அகாடமி ஓகேங்களா. உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கைட் பண்ணுறது, யார் வீட்டில் இருந்து படிக்கிறீங்களோ அவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கைட் பண்ணுற ஒரு பார்ட் டைம் ஜாப்பாக அதுதான் பார்த்துட்ருக்கோம் ஓகேங்களா. நாங்கள் எல்லாமே ஆஃபீஸராக இருக்கோம், கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறோம் ஓகேங்களா. இதை ஒரு சேவையாக பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு இந்திய வனப்பணி 3வது அகில இந்திய பணியாக நிறுவப்பட்ட ஆண்டு. இந்திய வனப்பணி 3வது அகில இந்திய பணியாக நிறுவப்பட்ட ஆண்டு அப்படின்னு எதுன்னு கேட்டிருக்காங்க. 1963 ஓகேங்களா. 1963 இந்த வனப்பணி வந்து எதுக்கு கீழே வரும்? யூபிஎஸ்சிக்கு கீழே வருங்களா ஓகேங்களா. இந்த யூபிஎஸ்சி வந்து ஆர்டிக்கல்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் தானே, 315 326 ஓகேங்களா. 315 326 இந்த ஆர்டிக்கல் தான் யூபிஎஸ்சியை பற்றி பேசக்கூடிய ஒரு ஆர்டிக்கல் ஓகேங்களா. இந்த பகுதி எது அப்படின்னு பார்த்தா 14வது பகுதி. 14வது பகுதிக்கு கீழே இருக்க 315 to 326 தான் யுபிஎஸ்சியை பற்றி பேசக்கூடியது. நமக்கு எக்ஸாமில் இப்போ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா, இந்திய வனப்பணி மூன்றாவது அகில இந்திய பணியாக நிறுவப்பட்ட ஆண்டு 1966. எந்த புக்லையும் இந்த இதெல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஓகேங்களா, நீங்கள் பழைய கொஸ்டினை ரிவிஷன் பண்ணால் மட்டுமே இதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா, இப்போ இதே நீங்கள் ஒரு எக்ஸாமில் உட்காந்துருக்கிறப்போ இந்த கொஸ்டின் கேட்டு நீங்கள் தப்பாக ஏதாவது 65, 67 வேறு ஏதாவது அடிச்சுட்டு வந்தீங்கன்னா போய் ஒவ்வொரு எக்ஸாம்லையும் போய் கற்றுக்கக்கூடாது. ஓகேங்களா, ஸோ அதனால் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்த்து தான் கற்றுக்கணும். ஓகேங்களா, நம்ம ஒரு தப்பை செஞ்சு கற்றுக்கக்கூடாது. அடுத்தவன் ஒரு தப்பு செஞ்சானா அந்த தப்புலேருந்து நம்ம திருத்திக்க பார்க்கணும். ஸோ அதனால் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து ரொம்ப 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 முக்கியம். ஓகேங்களா, கரு பேஸ் வந்து ஒன்றா தான் இருக்கும் அவங்க கொஸ்டின் எடுக்கிறப்ப. ஸோ இது ரிலேட்டடாக தான் நம்ம படிக்கணும். ஓகேங்களா, இந்திய வனப்பணி வந்து மூன்றாவது அகில இந்திய பணியாக நிறுவப்பட்டது எப்போ? 1966. ஓகேங்களா, 1966. இது ரிலேட்டடான சில இது எப்படி கேட்டால் எப்படிலாம் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி 1947 நமக்கு சுதந்திரம் கிடச்சிச்சு. ஓகேங்களா, ஒத்துக்கிறீங்களா? நெக்ஸ்ட்டு 1951 ஆல் இண்டியா சர்வீஸ் ஆக்ட். ஓகேங்களா, ஆல் இண்டியா சர்வீஸ் ஆக்ட் வருஷம் எப்போ? 1951. ஓகேங்களா, இந்த 1951 தான் ஏற்கனவே இருந்த ஐசிஎஸ் தான் ஐஏஎஸ்ன்னு மாதிரி இது இருக்கும். ஓகேங்களா, இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸா? ஓகேங்களா, ஐஏஎஸ்ன்னு மாதிரி இருக்கும். ஐபி தான் ஐபிஎஸ்ஸாக மாதிரி இருக்கும். ஐபிஎஸ்ஸாக மாற்றிருப்பாங்க. இந்த பணியை வந்து வனப்பணியை வந்து உருவாக்குனது கிரியேட் பண்ணது எப்போன்னு பார்த்தா 1963 கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இதே இந்த கொஸ்டினே வேறு மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா இந்திய வனப்பணி மூன்றாவது அகில இந்திய பணியாக நிறுவப்பட்ட ஆண்டுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, எஸ்டாப்ளிஷ்டு தான் இங்கிலீஷில், எஸ்டாப்ளிஷ்டுன்னு தான் எனக்கு கேட்டிருக்காங்க. இதே கிரியேட்டுன்னு கேட்டிருந்தாங்கன்னா, ஓகேங்களா, உருவாக்கப்பட்டது எப்போன்னு கேட்டிருந்தாங்கன்னா 1963 தான் ஆன்சர். ஓகேங்களா, இதே நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் 1966. ஓகேங்களா, இதே உருவாக்கப்பட்டதுன்னு கேட்டிருந்தா 1963, நடைமுறைப்படுத்தப்பட்டது தான் 1966 அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலோ இல்லை ஏதாவது கைடு வேணும்னாலோ எங்களை தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம், கமெண்ட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா மெயிலுக்கு மெயில் பண்ணலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இந்த கேசஸ்லாம். ஓகேங்களா, ஒரு முக்கியமான கேசஸ்லாம் பலதாட்டி கேட்டுகிட்டே இருக்காங்க. இந்த கேசவானந்த பாரதி கேஸ் வந்து ரொம்ப 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 முக்கியம். ஓகேங்களா, 1973. 1973 என்ன கேஸு? கேசவானந்த பாரதி கேஸு. வேறு 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 மாதிரி இந்த கொஸ்டினை கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஓகேங்களா, லாஸ்ட் டைம் எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னா பேசிக் ஃபியூச்சர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் சம்திங் அது மாதிரி கொடுத்துட்டு எந்த கேஸ் வந்து இதை பற்றி பேசுது, பேசிக் ஃபியூச்சர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்போ அப்படின்னு பேசுகிற கேஸ் எது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா, ஒரு கேஸ் தெரிஞ்சால் கூட ஈஸியாக, ஒரு 2 கேஸ் தெரிஞ்சுன்னா ஈஸியாக நீங்கள் அடிச்சிடலாம். பெருவாரிய யூனியன் இந்த கேஸுக்கெலாம் வருஷமும் அது எந்த மெயின் தீம் எதை பற்றி பேசுது அப்படிங்கிற மாதிரி மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ரொம்ப டீட்டெயிலாக டெப்த்தாலாம் கேட்கவே போகிறது கிடையாது. ஓகேங்களா, பேசிக்காக எந்த வருஷம் அது எதை பற்றி பேசுது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டா போதும். கேசவானந்த பாரதி கேஸ் வந்து 1973. பெருவாரியர் யூனியன் கேஸ் வந்து 1960. பெருபாரி யூனியன் கேஸுன்னு சொல்லுவாங்க, பெருபாரியர் யூனியன் கேஸுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு பெருவாரியர் யூனியன் கேஸு 60, கேசவானந்த பாரதி வந்து 73. ஓகேங்களா, 73. நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், பாரதி தான் அடிப்படை பேசிக் ஃபியூச்சர்னு சொல்லியிருப்பாங்கள்ல, அடிப்படை கட்டமைப்பு அப்படிங்கிற மாதிரி தமிழில் கேட்டிருப்பாங்க. அதுக்கு என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா பாரதி தான் நமக்கெல்லாம் அடிப்படை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். ஸோ அதனால் 73, பெருபாரியர் யூனியன் கேஸு 61, கேசவானந்த பாரதி வந்து 73, இது 60, இது 73. மினர்வா மில் வழக்கு வந்து 1980. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு கோலக்நாத் வழக்கு வந்து 67. கோலக்நாத், ஸோ ஃபஸ்ட்டு ஏ தான் கரெக்டாக பார்த்துடிங்க. ஓகேங்களா, மறுபடியும் பார்க்கலாம். பெருவாரியர் யூனியன் கேஸு 60, அடுத்தது ஒரு ஆர்டராக ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா. 67 கோலக்நாத், அடுத்தது 73 கேசவானந்த பாரதி, 80 மினர்வா மில் வழக்கு ஓகேங்களா. இந்திய அரசின் தலைமை சட்ட ஆலோசகர் யாரு? மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர். இந்திய அரசின் தலைமை, இவரை பற்றின ஆர்டிக்கல் என்னன்னா ஏழைகளுக்கு அருமையான அட்டார்னி ஜெனரல் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். 76 தான் சொல்லியிருப்பேன் ஓகேங்களா. 76வது ஆர்டிக்கல் தான் மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞரை பற்றி சொல்லும். அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா ஓகேங்களா. ஏழைகளுக்கு அருமையான அட்டார்னி ஜெனரல் இருக்காரு, வழக்கறிஞர் இருக்காரு ஓகேங்களா. மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கிறோம், மாநிலத்திலையும் இருக்காங்க அது மாதிரி. இந்திய அரசின் தலைமை சட்ட ஆலோசகர், இந்திய அரசுன்னு கேட்டாவே மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் தான் ஓகேங்களா. இதே மாநில அரசுன்னு கேட்டால் வேற வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய அரசின் சட்ட ஆலோசகர் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு யா நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து வந்தே மாதரம் என துவங்கும் பாடலை எந்த ஆண்டு எந்த இடத்தில் தேசிய பாடலாக இந்திய தேசிய காங்கிரஸ் அறிவித்தது ஓகேங்களா. இதுதான் கொஸ்டின், இதுதான் ஆன்சர்னு உங்களுக்கும் தெரியும். 1896 கல்கத்தா மாநாடு ஓகேங்களா. 1896 கல்கத்தா மாநாடு ஓகேங்களா. இந்தியன் காங்கிரஸ் வந்து ஆரம்பிச்சது 1885ன்னு தெரியும் உங்களுக்கு. 1886 வந்து கல்கத்தாவில் தான் மாநாடு நடந்திருக்குன்னு தெரியணும் ஓகேங்களா. இது பாம்பே, இது கல்கத்தா, நெக்ஸ்ட் 87 சென்னை ஓகேங்களா. 87 வந்து சென்னை, 86 கல்கத்தா, 86 கல்கத்தா ஓகேங்களா. அந்த 96ல் தான் என்ன அறிவிச்சிருக்காங்க, வந்தே மாதரம் என துவங்கும் பாடலை வந்து தேசிய பாடலாக இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து அறிவிச்சிச்சு. எப்போ? 1896 ஓகேங்களா. 86 கல்கத்தாவில் தான் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு நடந்துச்சு அப்படிங்கிறத ஒன்று தெரிஞ்சுக்கணும். இந்த ஃபஸ்ட்டு இந்த 96ல் தானே எடுத்துக்கிட்டாங்க, அது தேசிய பாடலாக அறிவித்தாங்க. இந்த 96 அப்போ யார் தலைவர் இந்திய தேசிய காங்கிரஸ்க்கு அப்படின்னா, கல்கத்தா மாநாட்டுக்கு தலைமை தாங்கியிருப்பாங்க அப்படின்னா ரஹமத்துல்லா சயானி ஓகேங்களா. ரஹமத்துல்லா சயானி அப்படின்னு வருவார் ஓகேங்களா. இதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா. அப்படி இல்லை அப்படின்னா இந்த 96 படத்தில், இந்த 96 படம் இருக்குல்ல, 96 படத்தில் வந்து தேசிய பாடல் வந்து இருக்குது, தேசிய பாடல் வந்து பாடியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேங்களா. தேசிய பாடலை பாடினது யார்? பங்கிம் சந்திர சட்டர்ஜி அவர்கள் ஓகேங்களா. பங்கிம் சந்திர சட்டர்ஜி. இந்த தேசிய பாடலை பார்க்குறப்ப நம்ம தேசிய கீதத்தையும் பார்த்துடணும் ஓகேங்களா. இதுக்கு கீழே பார்க்கலாம் கண்டிப்பாக. 1896ல் தேசிய பாடலை வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து தேசிய பாடலை அறிவித்தாங்க. எங்கே? கல்கத்தாவில். 1896ன்னு தெரியும். அப்போதைக்கு இருந்தவர் யார்? ரஹமத்துல்லா சயானின்னு தெரியும் ஓகேங்களா. இந்த ரஹமத்துல்லா சயானி வந்து 2வது முஸ்லீம் இந்திய தேசிய காங்கிரஸ் அந்த இதுக்கு தலைமை தாங்கின 2வது முஸ்லீம் தலைவர் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் முஸ்லீம் தலைவர் வந்து நமக்கு சென்னை அப்போது 1887ல் நடந்தது. ஃபக்ருதீன் தியாப்ஜி அவர்கள் வந்து தலைமை தாங்கியிருப்பாங்க. அப்படி ஃபக்ருதீன் தியாப்ஜி ஓகேங்களா. சென்னையில் 1887 சென்னையில் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைமை தாங்கினவர் வந்து பக்ருதீன் தியாப்ஜி அவர்கள். இங்கே வந்து பக்ருதீன் தியாப்ஜி 1896ல் வந்து 96ன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். 96 படத்தில் வந்து தேசிய பாடல் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேங்களா. பங்கிம் சந்திர சட்டர்ஜி தான் எழுதியிருக்காரு. இதுக்கு வந்து இந்த இந்திய தேசிய காங்கிரஸுக்கு வந்து தலைமை தாங்கினது வந்து ரஹமத்துல்லா சயானி ஞாபகம் வச்சுக்கலாம். வேற என்ன? இப்போதைக்கு இந்த இதில் வந்தே மாதரம் தான் தொடங்கும், அது முதல் தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா. தேசிய பாடல் இருந்ததுன்னா வந்தே மாதரம்னு தொடங்கும். அதே தேசிய கீதம் எப்படின்னா ஜனகணமனன்னு தொடங்கும் இல்லைங்களா. ஜனகணமன ஓகேங்களா. ஜனகணமனன் தொடங்குறது தேசிய கீதம் ஓகேங்களா. தேசிய கீதம் ரெண்டுமே, தேசிய கீதமும் தேசிய பாடலும், தேசிய பாடலுமே வங்க மொழியில் எழுதினது, வங்காள மொழியில் எழுதப்பட்ட பாடல்கள் ஓகேங்களா. தேசிய கீதத்தை எழுதினது யார்? ரவீந்திரநாத் தாகூர் ஓகேங்களா. ரவீந்திரநாத் தாகூர். ஓகேங்களா, தேசிய கீதத்தை எழுதினது ரவீந்திரநாத் தாகூர், வங்க மொழியில் தான் எழுதினது. அடுத்தது 52 செகண்டுக்குள்ளே பாட வேணும். இது எல்லாத்தையும் ஒரு ஒரு எக்ஸாமில் கேட்டிருக்காங்கங்க. ஓகேங்களா, அதனால் மட்டுமே சொல்கிறேன். ஓகேங்களா, 52 செகண்ட். ஓகேங்களா, 52 நிமிஷம் கீது போட்டுறாதீங்க, புரியுதுங்களா? 52 செகண்ட் வந்து பாடணும். ஃபஸ்ட்டு இந்த தேசிய கீதத்தை வந்து எந்த கல்கத்தா மாநாட்டில் பாடினாங்க அப்படின்னா, அதுவுமே கல்கத்தா தான். ஓகேங்களா, சாரி, எந்த கல்கத்தா மாநாடுன்னு கேட்குறீங்க, எந்த இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் பாடினாங்க அப்படின்னா கல்கத்தா மாநாட்டில் தான் பாடியிருப்பாங்க. 1911 டிசம்பர் 27 அன்னைக்கு. ஓகேங்களா, ரெண்டுமே கல்கத்தா மாநாடு தான், அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். இது 1911 எது கீதம், 1811 தப்பா சொல்கிறது, 1911 தாங்க. ஓகேங்களா, 1911, 1896. ஓகேங்களா, இதுதான் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா, 1911 பண்ணது கீதா. ஓகேங்களா, தேசிய கீதம். கீதா வந்து ரவிக்க போட்டிருக்கா, ஷார்ட்கட் ஏற்கனவே முன்ன சொன்னது தான். ஓகேங்களா, கீதா வந்து ரவிக்க போட்டிருக்கா, சாரி ரவிக்க வாங்கி 52 செகண்டில் போட்டுட்டு வரா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா, கீதா வந்து கீதானா தேசிய கீதம், ரவிக்கனா ரவீந்திரநாத் தாகூர். ஓகேங்களா, வாங்கினா வங்கமொழி, 52 செகண்டில் போட்டுட்டு வரா அப்படின்னா 52 செகண்ட்குள்ளே பாடி முடிக்கணும். ஓகேங்களா, கீதான்னு ஒரு பொண்ணு இருக்கா, ரவிக்க வாங்குறா, 52 செகண்டில் போட்டுட்டு வரா. ஓகேங்களா, கீதானா என்ன? தேசிய கீதம். தேசிய பாடல், தேசிய கீதம் நம்ம கண்டிப்பாக கன்ஃபியூஸ் பண்ணிக்குவோம். நீங்கள் ஷார்ட்கட்டு கண்டிப்பாக உங்களுக்கு இல்லைன்னா எந்த ஷார்ட்கட்டு பெட்டராக இருக்கோ அதை வச்சு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, தேசிய கீதம் கீதான்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா, தேசிய கீதத்தை கீதான்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா, கீதா வந்து ரவிக்க வாங்கிட்டு வந்து 53 செகண்டில் போட்டு வந்துடுவா. ஓகேங்களா, அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். 1950 ஜனவரி 24 ஜனகன மன்னன் தானே ஆரம்பிக்கும், அதனால ஜனவரியிலேயே 24ஆம் தேதியே இந்திய அரசியலமைப்பு வந்து அரசியலமைப்பு குழு வந்து ஏற்றுக்கிட்டாங்க. ஓகேங்களா, எதை? தேசிய கீதத்தை. 1950 ஜனவரி 24. ஓகேங்களா, ஜனவரி 24 ரெண்டு நாளைக்கு முன்னாடியே, குடியரசு தினத்துக்கு 2 நாளுக்கு முன்னாடியே ஏற்றுக்கிட்டாங்க. 1950 ஜனவரி 24. ஓகேங்களா, பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஏதாவது ஒன்று பண்ணுங்கள். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு நாடாளுமன்றத்தின் முதல் கூட்டத்தொடர் நடைபெற்ற ஆண்டு. ஓகேங்களா, நாடாளுமன்றத்தின் முதல் கூட்டத்தொடர் நடைபெற்ற ஆண்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்னன்னு பார்த்தா 1960ஆம் ஆண்டு. ஓகேங்களா, 1960ஆம் ஆண்டு தான் நாடாளுமன்றத்தின் முதல் கூட்டத்தொடர் வந்து நடைபெற்றுச்சு. அப்போதைக்கு குடியரசு தலைவராக இருந்தது யார்? டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான் பிரதமராக இருப்பார்னு தெரியும். ஓகேங்களா, ஜவஹர்லால் நேரு அவர்கள் வந்து பிரதமர், டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வந்து குடியரசுத் தலைவராக இருப்பார். உங்களுக்கான கொஸ்டின் இதில் என்ன அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, கேட்டிருக்காங்க பாருங்கள். நாடாளுமன்றத்தின் முதல் கூட்டத்தொடர் நடைபெற்ற ஆண்டு 60. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு நடந்ததுனால அது ஒரு ஸ்பெஷலாக கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நடக்கிற ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனையும் ஸ்பெஷல். ஓகேங்களா, ஸ்பெஷலாக இருக்கும். ஸோ அதனால தான் 1960 ஞாபகம் வச்சுக்கணும். நாடாளுமன்றத்தின் முதல் கூட்டத்தொடர் நடைபெற்ற ஆண்டு. இப்போ உங்களுக்கான கொஸ்டின் இங்கே என்ன அப்படின்னா ஒரு 3 கொஸ்டின் வச்சுக்கலாம். தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு நண்பருக்கு தெரியும், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, கமெண்ட் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா ஒரு 2 வாரங்களில் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் ஆன்சர் இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா, யார் வந்து கூட்டத்தொடரை தலைமை வகிப்பாங்க? கூட்டத்தொடருக்கு யார் தலைமை வகிப்பார்கள்? ஓகேங்களா, நாடாளுமன்றத்தின் கூட்டத்தொடருக்கு யார் தலைமை வகிப்பார்கள்? ஓகேங்களா, யார் கூட்டத்தொடருக்கு அழைப்பு விடுப்பார்கள்? ஓகேங்களா, யார் கூட்டத்தொடருக்கு அழைப்பு விடுக்க முடியும் அப்படிங்கிறது 2வது கொஸ்டின். ஓகேங்களா, அரசியலமைப்பு திருத்த சட்டத்திற்கு குடியரசுத் தலைவர் கூட்டத்தொடருக்கு அழைப்பு விடுக்க முடியுமா அப்படிங்கிறது 3வது கொஸ்டின். ஓகேங்களா, 3 கொஸ்டின் என்னென்ன கொஸ்டின் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். ஓகேங்களா, யார் கூட்டத்தொடருக்கு தலைமை வகிப்பார்கள் அப்படிங்கிறது ஒரு கொஸ்டினுங்க. ஓகேங்களா. அடுத்தது யார் அழைப்பு விடுப்பார்கள், அதாவது நாடாளுமன்றத்தின் கூட்டத்தொடருக்கு யார் அழைப்பு விடுப்பார்கள் அப்படிங்கிறது இரண்டாவது கொஸ்டின். மூணாவது கொஸ்டின் என்ன அப்படின்னா, அரசியல் அமைப்பு திருத்த சட்டத்திற்கு குடியரசுத் தலைவர் கூட்டத்தொடருக்கு அழைப்பு விடுக்க முடியுமா அப்படின்னு மூணாவது கொஸ்டின். ஓகேங்களா, தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், தெரியலைன்னா கண்டிப்பாக ஃபஸ்ட் கமெண்ட்டில் ஆன்சர் இருக்கும் ஒரு இரு வாரங்களில். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, எந்த அரசியலமைப்பு விதி நாடாளுமன்றத்தின் கூட்டத்தொடர் இல்லாத போது குடியரசுத் தலைவர் அவசர சட்டங்களை இயற்ற வழிவகுக்கிறது அப்படின்னா நமக்கு தெரியும் 1, 2, 3. ஓகேங்களா, 1, 2, 3 குடியரசுத் தலைவர் வந்து 1, 2, 3ன்னு வேகமாக சொல்கிறாரு அப்படிங்கிறது ஷார்ட்கட்டு. ஓகேங்களா, அவசர சட்டம். ஓகேங்களா, இது வந்து அவசர சட்டம், ஸோ அதனால் அப்படி 1, 2, 3ன்னு. ஓகேங்களா, அவசர சட்டம். இந்த 1, 2, 3 படி அவசர சட்டம் இயற்ற முடியும். சென்டென்ஸ் நல்லா கவனிச்சுக்கோங்க. எந்த அரசியலமைப்பு விதி நாடாளுமன்றத்தின் கூட்டத்தொடர் இல்லாத போது குடியரசுத் தலைவர் அவசர சட்டங்களை இயற்ற வழிவகுக்கின்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1, 2, 3 தான் அதுக்கான ஆன்சர். ஓகேங்களா, இந்த அவசர சட்டம் நாடாளுமன்றம் மறுபடியும் கூடிய 6 வாரத்திற்குள்ளாக நாடாளுமன்றத்தின் ஒப்புதல் பெற வேண்டும், அப்படி இல்லைன்னா அந்த சட்டம் வந்து செல்லுபடி ஆகாததான் ஆயிரும். ஓகேங்களா, இந்த குடியரசுத் தலைவர் கொண்டு வர அவசர சட்டத்தை வந்து அவர் எப்பொழுது வேண்டுமானாலும் திருப்பி வாங்கி கொள்ள முடியும். ஓகேங்களா,